லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். டெஸ்லா உரிமையாளர் எலான் மஸ்க் மனித வடிவிலான ரோபோவை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதில் இந்தியன் கனெக்டும் இருக்கிறது. என்னவென்று பார்க்கலாம். டெஸ்லா பாட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள எலான் மஸ்கின் மனித வடிவ ரோபோவின் செயல்பாடுகளை டெஸ்லா தனது தளத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த ரோபோவுக்கு தலை, கை, கால்கள் உள்ளிட்ட அனைத்தும் மனித வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரோபோ நமஸ்தே என்று நமக்கு வணக்கம் வைக்கிறது, நடராஜாசனா, விருக்ஷாசனா என இரண்டு ஆசனங்களையும் செய்து அசத்துகிறது. இதன் கைகளில் உணர் நுட்பங்கள் இருப்பதால் சரியாக பொருட்களை கையாள்கிறது. இடையில் யாரும் புகுந்து ரோபோவின் வேலையில் குறுக்கீடு செய்தாலும் அதனை விரைந்து சரி செய்து தனது வேலையை ரோபோ செய்கிறது. இரண்டாயிரத்தி 2021 டெஸ்லாவின் செயற்கை நுண்ணறிவு தினத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ரோபோ டெஸ்லா பாட் அல்லது டெஸ்லா ஆப்டிமஸ் என்று அழைக்கப்படுகிறது. 5 அடி 8 அங்குலம் கொண்ட இந்த ரோபோ 56 கிலோ எடை கொண்டது. மனிதர்கள் மோசமான, ஒரே விதமான, போரடிக்கும் வேலைகளை செய்வதை தவிர்க்கவே இந்த ரோபோவை அறிமுகம் செய்வதாக கூறியிருக்கிறார் எலான் மஸ்க். மிகவும் பயனளிக்கும் வகையில் காரை விட விலை குறைந்த மனித வடிவ ரோபோவை கொண்டு வருவதே தனது நோக்கம் என்று மஸ்க் கூறியிருந்தார். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.